ஹாய் friends, welcome to துரணா Academy. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பற்றியில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ஒரு வட்டம் நமக்கு தேவை கட்டம் அப்படின்றதுல நம்ம இந்தியன் இந்திய வகுப்புல ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பாக்ஸ் டாபிக் பார்க்க போகிறோம் சாந்த அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அதாவது பிரவேசிய பாரதிய தினம் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்திய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிரவேசிய பாரதிய தினம் கொண்டாடப்படுகிறது இந்த தினம் இந்தியாவின் வளர்ச்சிக்காக வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களின் பங்களிப்பினை பெரும் வகையில் கொண்டாடப்படுகிறது இது மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வருகை புரிந்த தினமான ஜனவரி ஒன்பதாம் ஆண்டு கொண்டாடப்படுகிறது அதாவது பிரவேசிய பாரதிய தினம் அப்படின்னா என்ன சொல்றதுனா அதாவது வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்களுக்கு உண்டான ஒரு தினம் அதான் வந்து இந்த கொ இந்த தினத்தை கொண்டாடுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு தினம் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தா இரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை வந்து இந்த தினத்தை கொண்டாடுவாங்க இது எந்த எந்த மாதம் கொண்டாடுவாங்கன்னா ஜனவரி மாதம் ஒன்பதாம் நாள் ஓகேவா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவிலேருந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியடிகள் நம்ம இந்தியாவிற்கு வருகை புரிவார் சரிங்களா ஸோ அவர் வருகை புரிய இந்த ஆண்டான ஜனவரி ஒன்பதாம் தேதியை வந்து இந்த பிரவேசிய பாரத தினமாக நம்ம வந்து இருக்கோம் சரிங்களா அதுதான் வந்து இதில் வர்றாங்க ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த தினம் வந்து ரொம்ப முக்கியமான தீன் விஷயத்தில் கேட்டிருக்காங்க அடுத்தது நாட்டுரிமை மற்றும் குடியுரிமை ஸோ நாட்டுரிமைக்கும் குடியுரிமைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நாட்டுரிமை அப்படின்றத எப்படி பேஸ் பண்ணுறாங்கன்னா பூர்வீகம் பிறப்பு மற்றும் இனம் ஆகியவற்றின் இவங்க எந்த இனத்தை சார்ந்தவங்க அதாவது நம்ம போய் இப்போ எந்த நாட்டில் பிறந்தமோ அந்த நாட்டில் மட்டும்தான் பார்த்தா நமக்கு நாட்டுரிமை கொடுப்பாங்க சரிங்களா ஆனால் குடியுரிமை அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாட்டில் இப்போ இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு நம்ம குடியேறினா கூட நமக்கு ஆனது தரப்படும் சரிங்களா அப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா நாட்டுரிமையானது பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் வாங்க முடியும் அது நம்ம பிறந்த இடத்துல மட்டும்தான் வாங்க முடியும் ஆனால் ஆனது பார்த்திங்கன்னா நம்ம செல்லக்கூடிய இடத்துல கூட நம்ம வந்து அந்த நாட்டோட குடியுரிமையை வாங்கிக்கலாம் ஓகே இதான் வந்து நாட்டுரிமைக்கும் குடியுரிமைக்கும் உள்ள வித்தியாசம் ஒருவர் தனது நாட்டுரிமையை மாற்ற முடியாது ஆனால் தனது குடியுரிமையை மாற்ற முடியும் சரிங்களா இது அப்படியே வந்து டீன்மிஸ் ஆப்ஷன் வைப்பாங்க இருக்கிறது ஒருவர் தனது நாட்டுரிமையை மாற்ற முடியும் ஆனால் தனது குழுரிமையை மாற்ற முடியாது மேற்கண்ட கூற்று சரியானதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பாதி சரியானது பாதி சரியது சரியல்லாதது சரியானது மிகச்சரியானு சொல்லிட்டு கேட்பாங்க அப்போ எதுன்றது நமக்கு பொறுத்த வசதியாக இருக்கும் சரியா அடுத்தது வாழ்வை காப்பாற்று நிறுவனம் ஓகேவா வாழ்வை காப்பாற்றுற பேர் சேவ் லைஃப் ஃபவுண்டேஷன் இது ஒரு சுதந்திரமான லாப நோக்கில்லாத அரசு சாரா பொது தொண்டு அறக்கட்டளை ஆகும் இது வந்து பார்த்தினா ஒரு ட்ரஸ்ட்டு கவர்மெண்ட் ட்ரஸ்ட்டு கிடையாது ப்ரைவேட் ட்ரஸ்ட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள் இது இந்தியா முழுவதும் சாலை பாதுகாப்பு மற்றும் அவசர மருத்துவ வசதியினை மேம்படுத்துவதற்காக பணியாற்றி வருகின்றது ஸோ வரும் அப்போ என்னென்னா சேவ் லைஃப் ஃபவுண்டேஷன் அப்படின்றது எதுக்கு ஒரு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அறக்கட்டளை அப்படின்ற மட்டும் நான் வச்சுங்க ஓகே அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு என்ன சொல்லணும்னா சர்வதேச பெண் ஆண்டு அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அதாவது ஐநா சபை வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு ஆண்டையும் வந்து சர்வதேச ஆண்டாக வந்து அறிவிப்பாங்க ஸோ அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு சர்வதேச பெண்கள் ஆண்டாகும் அதேமாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அடுத்த ஆண்டு என்ன பண்ணுறாங்கன்னா சர்வதேச குழந்தைகள் ஆண்டாகும் ஐநா சபையானது அறிவித்தது ஓகேவா அது அடுத்து பாருங்கள் முகலாய பேரரசர் அக்பர் மத சகிப்பு தன்மை கொள்கையை பின்பற்றினார் சரிங்களா அதாவது முகலாய அரசர் முகலாய அரசுலேயே சிறந்த அரசர் பார்த்தீங்கன்னா அக்பர்னு சொல்லலாம் சரிங்களா ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல மனிதன் நிறைய விஷயங்களை கொண்டு வந்தவர் ஓகேவா ஸோ அப்படின்னும்போது அக்பர் வந்து ஒரு என்னென்னா மத சகிப்புத்தன்மை கொண்டவராக விளங்கினார் அதாவது நம்ம இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லாமல் அவர்களும் எல்லா விதமான மதத்தையும் வந்து ஆதரிக்கணும் அதான் வந்து அவருடைய மத சகிப்பு தன்மைக்கு ஒரு சிறந்த உதாரணமாக வந்து இங்கே ரெண்டு சொல்கிறாங்க என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று தீன் ஹிலாகி ஸோ தீன் இலாகி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெய்வீக நம்பிக்கை தெய்வீக கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை தெய்வீக நம்பிக்கை கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுல் ஈ குல் அனைத்து சமூக அனைத்து சமயத்தினரிடையே அமைதி மற்றும் நல்லிணக்கம் ஸோ எல்லா சமயத்தினிடமும் அமைதியாகவும் நல்லிணக்கத்தோடு செயல்படுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அவர் வந்து மத சகிப்புத்தன்மை இருந்திருக்குண்டான ஒரு இரண்டு முக்கிய சான்றுகள் ஓகே இந்த இரண்டு திட்டமே வந்து பார்த்தீங்கன்னா சகிப்புத்தன்மை கொண்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதாவது இவர் வழங்கிய வந்து ஒரு கொள்கை சரிங்களா அடுத்தது இது பார்ப்போம் சமய சார்பின்மை என்ற சொல் லத்தின் வார்த்தையான செகுலம் செகுலம் என்பதிலிருந்து பெறப்பட்டது இது இதன் பொருள் காலம் அண்ட் ஏஜ் அல்லது உள்ளுணர்வு காலம் த ஸ்பிரிட் ஆஃப் அண்ட் ஏஜ் ஆகும் அதனால் சமய சார்பின்மை சமய சார்பின்னா எந்த ஒரு மதத்தையும் சார்ந்து இல்லாமல் அதாவது எந்த ஒரு மதத்தையும் வந்து பார்த்தினா சார்ந்து இல்லாமல் இருக்கக்கூடியது தான் இது வந்து எந்த மொழி சொல்லானது லத்தின் வார்த்தையான செகுலம் ஓகே அப்போ செகுலன்றது பார்த்தினா லத்தின் வார்த்தை அந்த வார்த்தையிலிருந்து வந்து தான் சமய சார்பின்மை அப்படின்ற ஒரு வார்த்தை தமிழ் வார்த்தை சரிங்களா ஸோ என்னுடைய பொருள் என்னென்னா காலம் அல்லது உள்ளுணர்வு காலம்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க ஓகே அடுத்து பாருங்கள் ஆங்கிலேய பத்திரிகை எழுத்தாளரான ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யோக் என்பவர் செகுலரிசம் என்ற பதத்தை உருவாக்கினார் இந்த செக்குலரிசம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து யார் காயின் பண்ணது பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யோக் அப்படின்றவர் தான் வந்து உருவாக்கியிருக்காரு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாக்ஸ் டாபிக் அடுத்தது பாருங்கள் இது ரொம்ப முக்கியமான இதில் பார்த்தீங்கன்னா இந்திய ஆயுதப் படைகளை கௌரிப்பதற்காக இந்திய அரசால் தேசிய போர் நினைவு சின்னம் நேஷ்னல் வார் மெமோரியல் அப்படின்ற ஒரு நினைவு ஆருங்காட்சியை வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க கட்டப்பட்டிருக்காங்க அது எங்கே கட்டியிருக்காங்கன்னா டெல்லியில் வந்து இந்த இந்தியா கேட்டுக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட வந்து நாற்பது ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்ட ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தினா இந்த நேஷ்னல் வார் மெமோரியல் அதாவது தேசிய போர் நினைவுச் சின்னம் அப்படின்ற ஒரு சின்னத்தை அது வந்து படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது கிட்டத்தட்ட நாற்பது ஏக்கர் பரப்புளகளை இந்தியா கேட் அதாவது புதுடெல்லியில் அமைஞ்சிருக்கு சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தினா இந்த போரின் போது வீர மரணம் அடையக்கூடிய வீரர்களோட பேர் வந்து இதில் கல்வெட்டாக செதுக்கி வச்சுருப்பாங்க அதான் வந்து என்னுடைய ஸ்பெஷல் ஓகேவா இது எங்கே இருக்குது டெல்லியில் இருக்குது அடுத்தது ஒன் ஜீரோ நைன் எயிட் சரிங்களா என்னுடைய ஃபேவரட் நம்பர் இது சரிங்களா பத்து ஒன்பது எட்டு அதாவது பத்து ஒன்பது எட்டு ரிவர்ஸில் வரும் பாருங்கள் அப்படி நாம் வச்சுக்கலாம் அப்படின்னும்போது குழந்தைகளுக்கான உதவி மைய எண் ஓகேவா இப்போ குழந்தைகளுக்கான உதவி மையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்தியாவின் முதல் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட இருபத்தி நான்கு மணி நேர கட்டணமில்லா அவசர தொலைத்தொடர்பு சேவையாகும் அதாவது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர்கள் குழந்தை திருமணம் மற்றும் ஏதேனும் வன்கொடுமை ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது சரி என்ன சொல்கிறாங்க பாருங்கள் இது குழந்தைகளுக்கான ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை தொழர்கள் அதுமாதிரி மாதிரி குழந்தையை விற்பறவங்க வாங்குறவங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைக்கு திருமணம் பண்ணாங்கன்னா இந்த நம்பருக்கு நம்ம கால் பண்ணலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குது ஸோ கால் பண்ணிங்கன்னா எங்கள் பிரச்சனை வந்து அங்கே போய்ட்டு வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா விசாரித்து அதுக்கு வந்து தீர்வு செய்வாங்க ஸோ குழந்தைகளுக்கு எதிராக வந்து நடைபெறக்கூடிய அநீதியை வந்து தடுப்பதற்காக இந்த டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க வந்து பத்து ஒன்பது எட்டு சரிங்களா ஒன் ஜீரோ நைன் எயிட் அடுத்தது அதாவது இந்தியாவோட நிலை எல்லையும் நீர் எல்லையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாடுகளை கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தினா நிலை எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாடு மொத்தம் வந்து ஏழு நாடுகள் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நேபாளம் சீனா பூட்டான் வங்காளதேசம் மியான்மர் ஓகேங்களா என்னது பாகிஸ்தான் ஒன்று ரெண்டாவது ஆப்கானிஸ்தான் மூணாவது நேபாளம் அதனால் சீனா பூட்டான் வங்காளதேசம் மியான்மர் இதில் அதிகமாக வந்து பகு எல்லையை பகுந்துள்ள நாடு வந்து பார்த்திங்கன்னா வங்காளதேசம் ஸோ வங்காள தான் வந்து நம்ம இந்திய நில எல்லையை வந்து அதிகமாக பகிர்ந்து இருக்கிறது அதேமாதிரி குறைவாக பகிர்ந்துள்ளது பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் அதை நான் வச்சுக்கோங்க ஓகேவா அதே மாதிரி வந்து நம்ம இந்திய எல்லையே அதிகமாக பகிர்ந்துள்ள மிகப்பெரிய நாடு அப்படின்னு வரும் சீனா தான் வரும் ஏன்னா சீனா தான் வந்து நம்மளோட பெரிய நாடு நான் போச்சுங்க ஓகேவா அதேமாதிரி நீர் எல்லையை வந்து ஏதோ பகிர்ந்துருக்கோம்னா இலங்கையோட ஓகே நமக்கு கே சவுத்தில் இருக்கக்கூடிய இலங்கையோட வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம நீர் எல்லையே பகிர்ந்து அந்த பாக் வந்து பார்த்தீங்கன்னா அது அடுத்தது பார்க்கலாம் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் பத்தாம் நாள் உலக மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது சரிங்களா ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் பத்தாம் தேதி அதாவது ஒவ்வொரு வருஷம் டிசம்பர் பத்து வந்து என்ன பண்றேன்னா உலக மனித உரிமைகள் வேர்ல்டு ஹியூமன் ரைட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாட்டு வரோம் சரிங்களா ஸோ இந்த இந்த ஒரு பதத்தை வந்து யார் உருவாக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனித உரிமைகள் பிரகடனம் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா டிசம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் வெளியிடுவாங்க ஸோ அந்த டிசம்பர் பத்தில் அந்த மனித உரிமை பிரகடனத்தை வந்து வெளியிட்டதுனால அந்த நாளையே வந்து மனித உரிமைகள் தினமாக வந்து ஐநா சபை அறிவிச்சிருக்காங்க ஓகேவா அடுத்தது சமய சார்பற்ற இந்திய நாடானது அனைத்து சமய விழாக்களுக்கும் பொது விடுமுறை அளிக்கிறது ஸோ இது பெரிய விஷயம்லாம் இல்லை நம்ம சமய சார்பட்ட நம்ம நாடு வந்து எல்லா சமயத்துக்கும் வந்து பொது உரிமை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு வருட பிறப்புக்கும் நம்ம லீவு விட்ருக்கோம் தமிழ் வருட பிறப்புக்கும் லீவு விட்டுருக்கோம் ஆங்கில வருட பிறப்புக்கும் லீவு அதே அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மகாவிர் ஜெயந்திக்கும் வந்து லீவ் இருக்குது சரிங்களா ஸோ விநாயகர் சதுர்த்திக்கும் லீவ் இருக்குது போது எல்லா மதத்தையும் எல்லா சமயத்தை சங்களுக்கும் முன்னுரிமை வந்து அவங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம லீவ் விட்றோம் குட் ஃப்ரைடே கூட லீவ் விட்றோம் சரிங்க அடுத்து ஃபீல்டு மார்ஷல் ஃபீல்டு மார்ஷல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஐந்து நட்சத்திர அந்தஸ்து கொண்ட அதாவது ஃபைவ் ஸ்டார் சொல்லி நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம் ஃபைவ் ஸ்டார் ஃபீல்டு மார்ஷல் வந்து பார்த்தீங்கன்னா இது ஐந்து நட்சத்திர அந்தஸ்து கொண்ட பொது அதிகாரி பதவி பொது அதிகாரி ஜெனரல் ஆஃபீஸர் இது இந்திய ராணுவத்தின் உயர்ந்த பதவியாகும் ஸோ இந்திய இராணுவத்தோட மிக உயர்ந்த பதவியெல்லாம் இப்போ இது ஃபீல்டு மார்ஷல் ஓகேவா இது எத்தனை ஸ்டாரு ஃபைவ் ஸ்டாரு ஓகேவா ஷாம் மானக்ஷா என்பவர் இந்தியாவின் முதல் ஃபீல்டு மார்ஷல் ஆவார் ஓகே இது அப்போ இது கேட்பாங்க கண்டிப்பாக இந்தியாவின் முதல் ஃபீல்டு மார்ஷல் யார் பார்த்தீங்கன்னா சாம் மானக்ஷா அப்புறம் கே எம் கரியப்பா இரண்டாவது ஃபீல்டு ஆவார் சோ முதல் வந்து யாரு சாம் மானக்ஷா ரெண்டாவது கே எம் கரியப்பா ரெண்டுமே முக்கியமானது சரிங்களா ஃபீல்டு மார்ஷ்டல் தான் வந்து நம்ம இந்திய ராணுவத்தோட மிக உயரிய பதவி ஃபைவ் ஸ்டார் அந்தஸ்து கொண்டது அடுத்து பாருங்கள் இந்திய விமானப்படையில் ஐந்து நட்சத்திர இந்திய இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீல்டு மார்ஷ்டலில் பார்த்தோமா அதே மாதிரி இந்திய விமானப்படையில் ஐந்து நட்சத்திரம் அந்தஸ்து கொண்ட மார்ஷல் ஓகேவா மார்ஷல் பதவிக்கு வந்து உயர் பதவி பெற்ற முதல் மற்றும் ஒரே அதிகாரி பார்த்தேன் இவர் வந்து இவர் தான் ஃபஸ்ட்டு அதேமாதிரி இன்னி வரைக்கும் இவர் ஒருத்தர் தான் வந்து அந்த உயர் பதவி அடைஞ்சிருக்காரு அந்த ஃபைவ் ஸ்டார் அந்தஸ்து யார்னா அர்ஜுன் சிங் முக்கியம் இது யார் அர்ஜுன் சிங் ஆ வச்சுங்க அடுத்தது தேசிய மாணவர் படை நேஷ்னல் கேடட் காப்ஸ் அதாவது என்சிசி நம்ம டென்த்து டென்த்தில் எயித்து எய்த்து படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்சிசின்னு சொல்லிட்டு போவாங்க சரிங்களா அதான் வந்து பார்த்தா தேசிய மாணவர் படைன்னு சொல்லுவாங்க அதாவது என் நேஷ்னல் கேடட் காப்ஸ் சொல்லுவாங்க தேசிய மாணவர் படை என்பது ராணுவ படை கடற்படை விமானப்படை ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு முத்தரப்பு சேவை அமைப்பாகும் அதாவது மூன்று தரப்பு படைகளுக்கும் வந்து சேவை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேசிய மாணவர் படை இந்த அமைப்பு நாட்டின் இளைஞர்களை ஒழுக்கமாக மற்றும் தேசபக்தி மிக்க குடிமக்களாக உருவாக்குவதில் ஈடுபட்டுள்ளது ஸோ அதாவது நம்ம வருங்கால தூண்கள்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவோம்னா இளைஞர்கள் அதாவது மாணவர்களை சொல்லுவாங்க ஏன்னா வருங்கால இந்தியா உருவாக்கத்தில் முக்கிய பங்கு வந்து யாருக்கு இருக்குன்னா மாணவர்கள் இருக்குது ஸோ அப்பேற்பட்ட மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேசபக்தியோடமும் ஒழுக்கமாகவும் இருப்பதற்காக அந்த என்சிசி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒதுக்குறாங்க இது மூலயமா வந்து மாணவர்கடையை வந்து ஒழுக்கத்தையும் தேசபக்தியும் புகுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த தேசிய மாணவர் படை உருவாகியிருக்கு சரிங்களா தேசிய மாணவர் படை என்பது ஒரு தன்னார்வம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தன்னார் சரிங்களா இது இந்தியா முழுவதும் உள்ள உயர்நிலைப் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களிலிருந்து மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறது மேலும் மாணவர்களுக்கு சிறிய ஆயுதங்கள் மற்றும் அணிவகுப்புகளில் அடிப்படை இராணுவ பயிற்சியும் அளிக்கிறது சரிங்களா இது அவங்க சின்ன சிறிய வகையான ஆயுதங்களும் தராங்க அவங்களுக்கு பயிற்சியும் வந்து தரப்படுது இதான் சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் நெல்சன் மண்டேலா பற்றி கொடுத்துருக்காங்க சார் நெல்சன் மண்டேலான் யார் பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்காவோட முன்னாள் அதிபர் தான் வந்து நெல்சன் மண்டேலா சரிங்களா அதாவது தென்னாப்பிரிக்காவில் ஏற்பட்ட அந்த கருப்பின மக்களுக்கு ஆதரவாக வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்டுகள் பத்தொம்பது ஆண்டு எனக்கு சரியாக தெரியல அவ்வளோ ஆண்டுகள் வந்து பார்த்தினா இவர் சிறையில் இருந்துருக்கார் ஸோ சிறையில் இருந்து பார்த்தினா அந்த கருப்பின மக்களுக்கு எதிராக சாரி ஆதரவாக போராடி வெற்றி பெற்று ஒரு தலைவராகவும் அங்கே வந்து பார்த்தினா இவர் வெற்றி பெற்றிருக்காரு அவரை பற்றியில் பார்க்க போகிறோம் ஸோ இவர் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸின் தலைவராக இருந்தவர் எது ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் அதுதான் தென்னாப்பிரிக்காவில் ஓகேவா இவர் இனவெறிக்கு எதிராக ஒரு உறுதியான போராளி ஆவர் இது இனவருக்கு எதிரான ஒரு உறுதியான போராளி இவரும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் நம்ம காந்தியடிகளிடம் தான் வந்து பின்பற்றி அந்த அகிம்சையை பின்பற்றி தான் வந்து அங்க வந்து ஆட்சியை பிடிச்சார் ஓகேவா அதுக்கப்புறம் அப்புறம் பாருங்க நிறவெறி கொள்கை என்பது இன ஒரு மோசமான வடிவமாகும் அதாவது இன பாகுபாடில் வந்து பார்த்தினா இவன் வந்து பார்த்தினா கருப்பினம் இவன் வந்து வெள்ளையனோ வெள்ளையனம் உயர்ந்தவன் கருப்பினம் தாழ்ந்தோன்னு சொல்லிட்டு அந்த இனவெறிக்கும் முக்கியமானது இந்த நிறவறி கொள்கை ஆகும்ன்றத சொல்கிறாரு இது மனிதாபினத்திற்கும் மக்களாட்சிக்கும் எதிரானது இது மனிதாபினத்துக்கும் எதிரானது ஒரு மக்களாட்சி நாடுக்கும் எதிரானதுன்றத சொல்கிறாரு அப்புறம் பாருங்கள் இனவெறி கொள்கை மற்றும் அனைத்து வகையான இனப்பாகுபாட்டிற்கும் எதிராக இந்தியா போராடியது ஐக்கியா அந்த தென்னாப்பிரிக்காவை வந்து பார்த்தா நம்ம ஹெல்ப் பண்ணுறத நம்ம இந்தியாவும் வந்து உடனோடு சேர்ந்து போராடிச்சு அப்புறம் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் கொள்கையை முடிவுக்கு கொண்டு வந்தது இந்திய வெளியூர் கொள்கை மிகச்சிறந்த வெற்றியாகும் ஸோ ஆயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அந்த இனவரி கொள்கையை வந்து பார்த்திங்கனா முடிவுக்கு கொண்டு வந்ததில் நம்ம இந்தியாவோடய பங்கு வந்து அளப்புறுதுன்றதை சொல்கிறாங்க ஐநாவிலேருந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி வந்து இந்தியா பேசுகிறனால அவங்களுக்கு வந்து ஒரு வீடியோ கால் வந்துச்சுன்றதை இது மூலியமாக நம்ம அவங்க சொல்கிறாங்க சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த ஒரு கொடுத்த அந்த பத்து நிமிஷத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேஜ் கிட்டே பார்த்தோம் நிறைய இம்பெண்ட் தொகைலாம் பார்த்துருந்தோம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பார்க்கத்தோட நிறுத்தாமல் தயவு செஞ்சு ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுங்க நீங்கள் எந்தளவுக்கு நோட்ஸ் எடுக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த ஒரு வீடியோ பற்றி நம்ம தோற முடிக்கிறோம் ஸோ நாளைக்கு இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான தொகைலாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு ஒரு பிறகு அருள்பந்தோன் அகாடமி தேங்க்யூ